வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறோம் ரொட்டீன் பிளாக் அப்படின்னாவே பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பாக்ஸ் ரெசிபி இருக்கும் அது கூடவே ஒரு சைடிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டில் வந்து மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிரேவி ரசம் பொரியல் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் இது வந்து நம்ம பண்ணுறது பண்றதுதான் இன்னைக்கு வந்து அந்த கிரேவி ரெடி பண்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ரெடி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரெகுலரா பருப்பு உருண்டை குழம்பு வைப்போம் இல்லையா அந்த பருப்பு உருண்டை குழம்பவே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொரக்காய் யூஸ் பண்ணி சொரக்காய் கறி குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இந்த சொரக்காயை வந்து நல்லா கிரேட்டர்ல துருவிட்டு இதில் வந்து கடலை மாவு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் போட்டுட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம போண்டா மாதிரி உருட்டி அதை வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு நம்ம இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணுவோம் இதுல வந்து ரெண்டு வகையான பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த உருண்டக்கறி குழம்புக்கு நீங்க வந்து இந்த மாவு பிசையறது ஈவினிங் பசங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு சுரக்காய் போண்டாவவும் மேக் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி சுரக்காயில உருண்டக்கறி குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் சோ ரெண்டு இது நமக்கு ஒரே டைம்ல கிடைக்குது அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸா தான் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையா இதை நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த உருண்டக்கறி குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து வெரி நைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி அப்படிங்கலாம் கமெண்ட் போடாம வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கீழ கமெண்ட் போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையில எழுந்திருக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது நியூஸ் சேனல் எல்லா சேனலையும் வச்சு பார்த்தாலும் எல்லா மாவட்டத்திலையும் லீவ் சொல்றாங்க அந்த மாவட்டம் லீவு இந்த மாவட்டம் லீவு அப்படின்றாங்க நம்மளோட மாவட்டத்துக்கு லீவ் சொல்லவே இல்லை சரி வெளியில அப்படி எப்படிதான் மழை பெய்யுது அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளவு மழைன்னு சொல்ல முடியாது மழை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியே சோனல் மழையாக இருக்கு மணி இப்போவே ஏழரை ஆயிடுச்சு இது வரைக்கும் லீவ் சொல்லலை ஒழுங்கு மரியாதையை போய் சமையல் வேலையை பார்ப்போம் பையனை ஸ்கூல் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சும்மா ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் நான் ரெடி இருக்கேன் அதுக்கு வந்து எண்ணெய் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவு குக் அப்புறமா என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் பட்டாணி உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கணும் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடலை அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் கிடைக்காது உங்களுக்கு பஞ்சன் ரைஸ் தான் கிடைக்கும் கருகண சாதம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் குக்கான தான் சாதத்தில் போட்டு கிளறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இது கூடவே வடித்து அதை ஆற வச்சு வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக சாதத்தை வச்சுருக்கேன் அந்த சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருந்தது அதனால் மறுபடியும் கொஞ்சம் சாதம் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து பாக்ஸில் இதை வந்து பேக் பண்ணிட்டேன் சைடிஸ் பார்த்தீங்கன்னா ராய்த்தா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ நான் அதனை காட்டலை தம்பிக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து லஞ்சுக்கு குழம்பு ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்காக வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக சொரக்கா எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி சுரக்கா உருண்டக்கறி குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நல்ல நாட்டு சுரக்காய் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை இந்த நார்மலாக ஹைப்ரிட் சுரக்கா இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கிரேட்டரில் சின்ன ஹோலில் நல்லா துருவிக்கோங்க துருவினதுக்கப்புறம் சின்ன சின்ன விதைகள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க இந்த நாட்டு சுரக்காயில் பார்த்தீங்கன்னா நல்லாவே விதைகள் இருக்கிற ஏரியாவெலாம் தெரியும் அதை வந்து கொஞ்சம் கத்தி வச்சு கீறி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கிரேட் பண்ணுறப்போ அந்த விதை எதுவும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும் மோஸ்ட்லி எந்த அளவுக்கு விதையை ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுங்க ரொம்ப பிஞ்சு காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லது பிஞ்சு காயாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக விதை இருக்காது ஸோ கிரேட்டரில் நம்ம துருவறதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ இந்த காயை வந்து நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க இந்த காயை எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தம் கொடுத்து பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சுக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது ஒயிட் கிளாத் இருந்தது காட்டன் கிளாத் இருந்தது அப்படின்னா அந்த கிளாத்ல போட்டு நல்லா உங்களால் டைட்டாக முறுக்கி அந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து விட முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா வடிகட்டி இருந்தது அப்படின்னா வடிகட்டியில் போட்டு நீங்கள் தண்ணியை வந்து பிழிஞ்சு விடுங்க இப்போ நான் இந்த அளவுக்கு டைட்டாக பிழிஞ்சுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி கொஞ்சம் இருந்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ட்ரையாக வரல உங்களுக்கு இந்த சைட் நான் போடுறதை பார்க்கும்போதே தெரியும் தண்ணி வந்து இப்போ நான் பிளியதையும் விட இன்னும் நீங்கள் அதிகமாக நல்லா டைட்டாக பிழிஞ்சு விடுங்க சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் நல்லா அப்படி போடும்போதே உதிரியாக விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க சுரக்காயில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் பிழிஞ்சதுக்கு அப்புறமா சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இன்னுமே ஏற தன்மை இருக்குது சரி கடலமாகவும் சேர்க்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே என்னால் பொழிய முடியல ஆக்சுவலாக அதனால் வந்து நான் இந்த அளவோட விட்டுட்டேன் இது கூட வந்து பொளி பொழியான இருக்குன்னு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெங்காயம் உங்களோடய சுரக்காயோட சைஸு அந்த துருவின அளவை பொறுத்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் இந்த மிளகாய் தூள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தால் நல்லது நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் இருந்தது ஸோ நான் அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுவும் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் சேர்த்துக்கிற மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா டீஸ்பூனில் தான் அளந்துட்டுருக்கோம் இருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அப்ராக்சிமேட்டாக வர மாதிரி மிளகு தூள் இதில் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஒருவேளை டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா மிளகு தோல் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா எல்லாமே அந்த சுரக்காயில் நல்லா வந்து கோட்டிங் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு விடுங்க இது இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கடலை மாவு சேர்த்து பிசைகிறத விட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பெசஞ்சிட்டு நல்லா கோட்டிங் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ஒரே ஈவனாக நமக்கு அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசஞ்சுக்கிறது இந்த அளவு நல்லா வந்து பிசஞ்சு விட்டுருங்க கோட்டிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சுரக்காய் தான் அப்படின்றதே தெரியவே இல்லை பார்க்குறதுக்கு அப்படியே கேரட் தூர்வல் மாதிரி இருக்குது இதில் வந்து இப்போ கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரைக்கப் எடுத்திருக்கேன் அரைக்கப் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து சுரக்காயில் தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கடலை மாவு அதிகமாக தேவைப்படாது இதே நம்ம சரியாக பிழிஞ்சு விடாமல் தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுரக்காய் வந்து பிழிஞ்சு எடுக்கும்போதே நான் சொன்னேன் கொஞ்சம் வந்து நான் சரியாக பிழியலை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து என்னால் பிழிய முடியல அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸாய் இருந்தது அதனால அவ்வளோ பிழிஞ்சுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு தேவைப்பட்டது அந்த அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து அந்த போண்டா ஷேஃபில் போடுற அளவுக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ மறுபடியும் வந்து நான் அடுத்த அரை கப் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு எனக்கு அந்த எந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி எது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டே நம்ம சொரக்கா சேர்க்கும்போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடலை மாவு சேர்க்குறப்ப நமக்கு சின்ன கன்ஃபியூஷன் ஆகும் உப்பு வந்து அதிகமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் ஆனால் நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்து அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோதான் அப்படின்ற ஒரு கணிப்பு நமக்கு வரும் அப்போ வந்து அந்த கெஸ்ஸிங்கெலாம் நம்ம கரெக்டாக போடுவோம் அப்படின்றதுனால நான் எல்லாமே அப்புறமா கடைசியாக உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டால் சரியாக வரும் எனக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் நான் உப்பு வந்து போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியே போட்டுக்கோங்க நல்ல பிசஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக இப்படி எடுத்து வந்து போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த போண்டாவுக்கு இப்படி எடுத்து ட்ராப் பண்ணும்போது கீழே விழுகிற மாதிரி இருக்கா அப்படின்றத பாருங்கள் இது வந்து இப்போ பதம் வந்து கரெக்டாக இருக்குது ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி போண்டா போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு தண்ணி இருக்கக்கூடாது கையில் ஆனால் லேசாக ஈரம் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து எண்ணெயில் வந்து விழுக ஆரம்பிக்கும் நீங்கள் இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கேரட்டில் கூட செய்யலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நான் போண்டாவுக்காக சொல்லிட்ருக்கேன் நீங்கள் கேரட்டில் உருண்டை கறி குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ணதில்லை பட் இது செய்யும்போது எனக்கு ஆக்சுவலாக தோணுச்சு ஏன்னா இதே மாதிரி கேரட் துருவல் பண்ணி நம்ம கேரட்டில் போண்டா ரெடி பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி எனக்கு டைம் கிடச்சதை நான் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் அடிக்கடி போண்டா செய்வீங்க அப்படின்னா அந்த போண்டா மாவோட கன்சிஸ்டன்சி மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எடுத்து போடுற அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க கரெக்டாக எடுத்து அந்த உருண்டை பிடிச்சு போடும்போது சரியாக வருதா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க முடியாதோ அப்படின்லாம் பயப்படாதீங்க போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது அப்படின்னாலும் எண்ணெயில் ஜஸ்ட் அப்படி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டிங்க அப்படின்னா உடனே வந்து நார்மல் ஆயிடும் இந்த எல்லாம் பிரிஞ்செல்லாம் போகாது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் எப்படி மா மாவு போட்டு பேசஞ்சாலும் பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் வந்து நிறையா போண்டாக்கள் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன உருண்டையை போட்டு பொறிச்சி எடுங்க பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சரியாக வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த உருண்டைகள் போட ஆரம்பிங்க ஏன்னா சரியாக வராமல் நீங்கள் இவ்வளோ உருண்டைகளையும் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு இதை வந்து வேக வைங்க ஒரே ஈவனாக வெந்து வரணும் நீங்கள் வந்து ஆயில் அதிகமாக விட்டு போடுறதுனாலும் செய்யலாம் நான் வந்து பாதி அளவு மூழ்கிற மாதிரி தான் என்ன எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஆயில் சேவ் ஆகும் அப்படின்றதுனால தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து எடுங்க அடுப்பு கண்டிப்பாக வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிரும் சென்டர் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு மாவாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு டேஸ்ட்டு இந்த இந்த கன்சிஸ்டன்ஸிலாம் வரணும் டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா உள்ளே மாவு எவ்வளோ நேரம் ஆகுது வேகிறதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு கரெக்டான பதம்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எவ்வளோ நேரம் வேகணுமோ அவ்வளோ நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவையுமே போண்டா மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து பாதியை வந்து நம்ம இப்போ ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் மீதியை மட்டும் நம்ம உருண்டைக்கறி குழம்புக்கு வச்சுக்கலாம் மிஞ்சி போனால் ஒரு ஆறுலேருந்து ஏழு பீஸ் வந்து குழம்புக்கு இருந்தாலே போதும் அது கூட தேவையில்லை நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இந்த உருண்டைக்கறி குழம்புக்கு போண்டாவை எடுத்து வச்சுட்டு மீதியை நீங்கள் ஸ்நாக்ஸாகவே கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொரக்கா போண்டா ரெடி பண்ணிவிட்டோம் ஆக்சுவலாக இந்த போண்டாவை ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயும் நல்லா செம சாஃப்ட்டாக இருந்தது நல்லா வந்து வெந்திருந்தது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன் மாவு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்தது எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான் இது நான் ரெடி பண்ணுறது ஆனால் உண்மையாகவே போண்டா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது வெறுமனே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்தது இது கூட வந்து கொஞ்சம் சாஸ் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது குழந்தை பசங்க பார்த்தீங்கன்னா வெறுமனே சாப்பிட்றத விட கொஞ்சம் சாஸ் தொட்டு சாப்பிட்டா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வந்து ஒரு சின்ன சாஸ் பாக்கெட் வாங்கிட்டேன் உண்மையே சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து உருண்டைக்கறி குழம்புல போட்ட அந்த கறியை விட சுரக்கா உருண்டக்கறியை விட இந்த போண்டாவோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது எனக்கு அதை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக பிடிச்சது அப்படின்னா எனக்கு இந்த போண்டா தான் அவ்வளோ பிடிச்சது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உருண்டைக்கறி குழம்பு செஞ்சு கொடுக்காட்டியும் பரவாயில்லை இந்த போண்டாவது வீட்டில் செஞ்சு கொடுங்க ஓகே போண்டா சாப்பிட்டது போதும் நாம் இப்போ போய் உருண்டைக்கறி குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன சேர்த்துக்க பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து செய்யும் செய்யும்போது கூட அதில் வந்து சீரகம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஜீரகத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஜீரகம் இல்லைன்னா ஓமம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ஆக்சுவலாக சேர்த்துக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அப்படியே பச்சையாவே வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை வெங்காயத்தை நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப திரிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அந்த வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள் இந்த வெங்காய பேஸ்ட் நம்ம எவ்வளோ சேர்க்குறமோ அதுக்கு தகுந்த தான் நமக்கு கிரேவி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிட்றோம் அப்படின்றப்ப எனக்கு ரெண்டு தகுந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும் நம்ம லஞ்ச் வந்து பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு மதியத்துக்கு நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதுன்றதுனால கொஞ்சமான வெங்காயம் நான் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மூணு வெங்காயம் நீங்கள் அரைச்சிக்கோங்க தக்காளி பேஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்க ஆளோட அளவை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன் ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிடணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ எந்த அளவு நான் காட்டுறேனோ இந்த அளவு தான் உங்களுக்கு கிரேவி கண்டிப்பாக கிடைக்கும் இதை விட ஒரு கொஞ்சோன்னு கூட கிடைக்கும் அவ்வளோதான் தவிர இதுக்கு மேலே அதிகமான குழம்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்றதுனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த கிரேவியோட ஸ்மெல் வந்து நல்லா எடுத்து கொடுக்கணும் கொஞ்சம் கூட வெங்காயத்தோட வாசனையோ இல்லை இஞ்சி பூண்டோட வாசனையோ உங்களுக்கு வெளியே தெரியக்கூடாது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர விட்டுருங்க இப்போ ஓரளவு பச்சை வாசனை போயிடுச்சு அதில் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்தாற்போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூளோட காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த மசாலா தூளோட பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு மறுபடி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறமா இந்த கிரேவியில் நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம வந்து அந்த பருப்பு உருண்டைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் உருண்டைகள் சேர்த்து இந்த கிரேவியை ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உருண்டைகள் வந்து எனக்கு வந்து இப்போ ரெண்டு பேர் தான் அப்படின்றனால ஆளுக்கு ரெண்டு அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாலு பீஸே நமக்கு சரியாக இருக்கும் இருந்தாலும் நான் வீடியோவுக்கு காட்டணும் அப்படின்றதுனால ஒரு ஏழு பீஸ் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த உருண்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணுங்கள் இந்த கிரேவி வந்து அந்த உருண்டைகளோட நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும் அந்த உருண்டை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி இலை இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சுவையான சுரக்காய் உருண்டைக்கறி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்ததா நீங்களும் இதே போல உங்க வீட்டில் வந்து உருண்டைக்கறி குழம்பு ரெடி பண்ணி பாருங்க அப்படி உருண்டைக்கறி குழம்பு நீங்க ரெடி பண்ணலைனாலும் இந்த போண்டா ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பா வந்து சொரக்கா போண்டா அப்படின்றப்ப கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் காய் வந்து பிடிக்காது அந்த காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற பசங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த சொரக்காயில வந்து போண்டா செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுலயே வந்து சைடிஷ் வந்து அந்த சாஸ் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமா இருக்கும் அவ்வளவு டேஸ்டி என் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க உருண்டைக்கறி குழம்புக்கு போடுறது கூட எடுத்து வைக்காத அளவுக்கு வேக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சோ அதை கொஞ்சம் நான் அடிச்சு பிடிச்சி தான் வந்து நான் அதை வாங்கி உருண்டக்கறி குழம்புல போட்டேன் அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்னு குடுத்து வச்சுருங்க நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங்